வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுவை விருந்து. அனைவருக்கும் அன்பான வணக்கம். வாழ்க வளமுடன் நலமுடன். இது வரைக்கும் நம்ம நாவுக்கு தேவையான சுவையை பார்த்தோம். இன்றைக்கி நம்ம செவிக்கும் மனதுக்கும் தேவையான சுவையான ஒரு கதையை பார்ப்போம். மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது? நம்ம எந்த நேரமோ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டோரியை நீங்கள் கவனிச்சிங்கனாவே உங்களுக்கு தெரியும். ஒரு ஊரில் வந்து ஒரு பெரிய பணக்காரன் இருந்தான். அவங்கக்கிட்ட நிறைய செல்வ செழிப்பு எல்லாமே இருந்தது. இருந்தாலும் அவங்கக்கிட்ட வந்து ஒரு சந்தோஷம் இல்லை, மனசில் எப்போவுமே வேதனையாக இருந்தான். ஸோ அதனால் அவன் வந்து ரொம்ப வேதனையில் இருந்தான். என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு தங்கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் நகையையும் ஒரு மூட்டை கட்டிக்கிட்டு ஒரு ஊருக்கு போனான். அங்கே வந்து ஒரு ரிஷி முனிவர் இருந்தார், ஒரு மரத்தடியில் இருந்தார். அவர்கிட்ட அவன் வச்சுருந்த எல்லா பணம் செல்வம் எல்லாமே வந்து ரிஷி முனிவர்கிட்ட மூட்டையாக வச்சுட்டு, எனக்கு எல்லாமே இருக்குது ஆனால் சந்தோஷம் மட்டும் இல்லை குருவே, அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்குறாரு. குரு என்ன பண்ணுறாரு, அந்த மூட்டையை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப கண்ணை கவருது, அப்படி மிளறுது. எல்லாமே பொண்ணும் பொருளும் அவ்வளோ இருக்குது. உடனே இவனுக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்கணும்னு என்ன பண்ணார், நீ கண்ணை மூடி தியானம் பண்ணு, நான் உனக்கு சொல்லித்தரேன் மகிழ்ச்சியாக இருப்பது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், அந்த மூட்டை எல்லாத்தையும் மூட்டை கட்டிக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. இவன் பொறுமையாக கண்ணை திறந்து பார்க்குறான், மூட்டையை காணும், பக்கத்தில் ரிஷி முனிவரையும் காணும். ஸோ மனசில் ரொம்ப கவலையாயிடுது, தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிடுறான். உடனே என்ன பண்ணான், தேடி பார்க்கறதுல தூரமாக ரிஷி முனிவர் பண மூட்டையோடு ஓடிட்டுருக்கத பார்த்தான். உடனே என்ன பண்ணான், பணம் நம்மளுக்கு வேணும்ன்ட்டு அழுதுகிட்டே அந்த ரிஷி முனிவரை துரத்த ஆரம்பிச்சிட்டான். ரெண்டு பேரும் ஓடுறாங்க, ஓடுறாங்க, ஓடிட்டே இருக்காங்க. தெரு தெருவாக ஓடுறாங்க, ஊர் ஊராக ஓடுறாங்க. இவனால் ரிஷி முனிவரை பிடிக்கவே முடியல. ரிஷி முனிவர் அந்த மூட்டையை தூக்கிட்டு ஓடிட்டு லாஸ்ட்டில் அவர் உட்கார்ந்துருந்த இடத்துக்கே அந்த மூட்டையை வச்சுட்டு வந்து உட்கார்ந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அந்த பணக்காரன் தேடி பார்த்துட்டு லாஸ்ட்டில் அவனும் மூச்சு இறைக்க ஓடி வந்து ரிஷி முனிவர்கிட்ட வந்து உட்கார்றாரு. அப்போ வந்து இந்தா உன்னோட பணம் இந்தா அப்படின்னு ரிஷி முனிவர் கொடுத்துட்றாரு. அவனுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம், எங்கேருந்து வந்ததுனே தெரியல, அவ்வளோ சந்தோஷம். அப்போ தான் ரிஷி முனிவர் சொன்னார், உன்னோட சந்தோஷம் வந்து இப்போ உன்னோட பணத்தில் இருந்திருக்கு. இதே பணம் தான் உன்னோட பிஃபோர் உன் கையில் இருந்தது, ஆனால் உனக்கு வந்து அந்த சந்தோஷம் இல்லை. ஆனால் அதே பணம் நான் கொண்டு போகிறப்ப அந்த சந்தோஷம் இல்லாமல் போயிட்டு திரும்ப உன் கையில் கிடைக்கிறப்ப அந்த சந்தோஷம் வந்திருக்கு. அதனால் வந்து அந்த பணக்காரர் பண்ண அதே தப்பை தான் நம்மளும் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அவர் வந்து அவரோட சந்தோஷத்தை பணத்தில் இருக்குன்றதே தெரியாமல் அவர் இருந்திருக்காரு. அதே மாதிரி நம்ம வந்து நம்மளோட சந்தோஷம் நம்ம பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருளிலையுமே இருக்குது. நம்ம நம்மளை சுற்றி இருக்க எல்லா பொருளிலையுமே இருக்குது, எல்லா உயிரிலுமே இருக்குது. அது தெரியாமல் நம்ம அதை பயன்படுத்திகிட்ருக்கோம். அது இல்லாத பட்சத்தில் தான் நம்ம நம்மளோட சந்தோஷத்தை இழக்கிறோம். அதை யூஸ் பண்ணுறப்பவே நம்ம அதை உணர்ந்து அதை யூஸ் பண்ணோம்னா நம்ம எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி புது புது விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் சுவை விருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் கொடுக்கக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.